வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ். என்னைக்கு நம்ம வீடியோ எதிர்த்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்கை பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, TNEA கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து போடுறது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து புதுசாக அப்ளிகேஷன் போட முடியுமான்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து 2,07,361 பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க, TNEA கவுன்சிலிங் 2022. அது எத்தனை பேர் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க, கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,62,492 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க, கவுன்சிலிங் ஃபீஸ். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, எல்லா ப்ராசஸுமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,49,369 149,369 பேர் எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதும். நீங்கள் இன்னும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணனா 2 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் வந்து பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணல, மறந்துட்டாங்க, இன்னும் வந்து அப்ளையே பண்ணலை, இதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியுமான்றது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஆனால் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கிறது ஒன்று நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் 4 ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜ் சீட்ஸ் எல்லாருமே சூஸ் பண்ணுறீங்க, அப்படி சீட்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறம் வந்து மீதி வந்து நிறைய சீட்ஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கும், அந்த மீதி சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு தான் அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து எழுதிட்டுருக்காங்க, அவங்களும் வந்து ரிசல்ட் வந்து பாஸ் ஆனாங்கனால் வந்து அவங்களும் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்கலாம், அவங்களுக்கான கவுன்சிலிங் தான். இதை நீங்களும் அப்ளை பண்ணலை அப்படின்னா வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இதுக்கான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம், எப்படி வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போடணும், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கணுமோ கண்டிப்பாக எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் கீழே இருக்க கூகுள் ஃபார்மையும் மறக்காமல் எல்லாரும் ஃபில் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸ் அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.